யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாகச் சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்னும் எரேபியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ரேகாபியர்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் தீங்குகளுக்கு விலகி ஜீவிக்க வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கர்த்தர் இங்கு அடையாளமாக சொல்லுகிறார். ரேகாபியர்கள் தங்களுடைய முன்னோர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். யூதர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் இல்லை, அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷரிடத்தில், நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தருடைய நாமத்தினால் கேட்கிறார். ரேகாபியர்கள் தங்களுடைய முன்னோர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளுமோ கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடையை சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையெல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ரேகாபியர் யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். யோனதாப் அவர்களைப் போலவே ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். யூதர்களோ இஸ்ரவேலின் பரிசுத்தரும் நித்திய தேவனுமாயிருக்கிற கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறார். ஆனால் யூதாவின் மனுஷரோ கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் தங்களை கீழ்ப்படுத்தவில்லை.
யோனதாபின் கட்டளைகளை ரேகாபியருக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருந்ததில்லை. யோனதாபின் ஊழியக்காரர் என்று யாரும் ரேகாபியர் மத்தியில் வந்து அவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தவில்லை. கர்த்தரோ தம்முடைய வார்த்தைகளை யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரரையெல்லாம் அவர்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பிக்கொண்டே வருகிறார். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தங்கள் செவியை சாய்க்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவும் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் யாக்கோபின் சந்ததியாருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் குடியிருப்பார்கள். ஆகையினால் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் தங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்ததற்காக அவர்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்கள் செவியை சாய்க்கவில்லை. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் கொடிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீது வருகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே ரேகாபியர்கள் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள். ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டு வருகிறார்கள். ஆனால் யூதா ஜனங்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாயும் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாயும் கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக அநேக தீங்குகளை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அந்த தீங்குகள் எல்லாவற்றையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் யூதாவின் மனுஷரோடு பேசினார். தம்முடைய பராமரிப்புகள் மூலமாக தம்முடைய அன்பையும் பாதுகாப்பையும் பிரமாணத்தையும் வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை. கர்த்தர் அவர்களை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் மறு உத்தரவு கொடுக்கவும் இல்லை. கர்த்தர் ரேகாபியரின் குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்கள். அவர்கள் யோனதாபின் கற்பனைகளையெல்லாம் கை கொண்டு வருகிறார்கள். யோனதாப் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வருகிறார்கள். ரேகாபியரின் கீழ்ப்படிதலுக்கும் ஒழுக்கமான ஜீவியத்திற்கும் கர்த்தர் சாட்சியாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது தீங்கை வரப்பண்ணுகிறார். தங்களுடைய முன்னோர்களின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற ரேகாபியரையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரேகாபியருக்கு திராட்சை தோட்டங்களோ வயலோ விதைப்பாடோ வீடுகளோ இல்லை. தங்களுடைய பின் சந்ததியாருக்கு சுதந்திர வீதமாக கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் சொத்து எதுவும் இல்லை. ஆனாலும் ரேகாபியரின் வம்சத்தார் அழிந்து போக மாட்டார்கள். அவர்களுடைய பின் சந்ததியார் ஒழிந்து போக மாட்டார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள். ரேகாபியர்கள் ஆசாரியர்களோ அல்லது லேவியர்களோ அல்ல. அவர்களுக்கு தேவாலய ஊழியத்தில் பங்கு வீதம் எதுவும் இல்லை. ஆனாலும் சகல நாட்களிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷர்கள் ரேகாபியரின் குடும்பத்தில் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள். கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று அவரை சேவிப்பார்கள். ரேகாபியர் தங்கள் முன்னோர் மூலமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டளைகளை எரேமியாவிடம் எடுத்து கூறுகிறார்கள். அதன் பின்பு எரேமியா இந்த செய்தியை யூதா புத்திரரிடம் கூறுகிறார். ரேகாபியர் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் யூதா புத்திரரோ கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருந்தும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். யூதாவின் மீது நியாய தீர்ப்பு வரப்போகிறது.
அவர்களுடைய தேசம் அழியப் போகிறது. இந்த அழிவில் இருந்து யூதா தேசத்தார் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி தங்களுடைய நடக்கையை சீர்படுத்தி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். அவர்கள் உண்மையாகவே தங்கள் இருதயத்தில் மனம் திரும்பினால் கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பார். நியாய தீர்ப்பை தவிர்ப்பதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றக்கூடாது. அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். தங்களுடைய நடக்கையை சீர்திருத்த வேண்டும். யூதா செய்யாத காரியங்கள். தங்கள் செவியை கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு சாய்க்கவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன். சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை. எரேமியா 35:15 வசனத்தில் உள்ள செய்தி இங்கு மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தவிர்ப்பதற்கு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேளாமலும் அவருக்கு மறு உத்தரவு கொடாமலும் போனார்கள். ரேகாபியரின் குடும்பத்தார் தங்களுடைய தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் இதற்கு பின்பு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் யூதாவை போல தங்களை தீட்டுப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவர்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி ஜீவிப்பார்கள்.